குற்ற செயல்களில் முதன்முறையாக சிறை செல்வோர் பெரும் குற்றவாளிகளாக மாறுவதை தவிர்க்க அவர்களுக்கு தனி சிறைகளை அமைப்பது தொடர்பாக முடிவெடுக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதி பரத சக்கரவர்த்தி கருத்து தெரிவித்துள்ளார். பிணை மற்றும் முன்பிணை கோரும் வழக்குகள் நீதிபதி பரத சக்கரவர்த்தி முன்பாக விசாரணைக்காக பட்டியலிடப்பட்டிருந்தன. வழக்கு விசாரணை தொடங்குவதற்கு முன்பாக மதுரை சரக சிறைத்துறை துணைத் தலைவர் பழனி நேரில் ஆஜரானார். அவரிடம் நீதிபதி மத்திய சிறையில் முதன்முறை சிறைக்கு வருபவர்கள் தனியாக வைக்கப்படுகிறார்களா என்று கேள்வி எழுப்பினார். அதற்கு சிறைத்துறை துணைத் தலைவர் தரப்பில் மதுரை மத்திய சிறையை பொறுத்தவரை தண்டனை கைதிகள் தனியாகவும் விசாரணை கைதிகள் தனியாகவும் அடைக்கப்படுகிறார்கள். இந்த நடைமுறையே பின்பற்றப்படுவதாக தெரிவித்தார். இதையடுத்து நீதிபதி கல்லூரி மாணவர்கள் இளைஞர்கள் ஜாமீன் கோரி வந்த சில வழக்குகளை விசாரித்த போது அவர்கள் சிறிய வழக்குகளில் சிறையில் இருந்தபோது பெரிய குற்றவாளிகளுடன் ஏற்பட்ட தொடர்பில் மீண்டும் குற்றச் செயல்களில் ஈடுபட்டது தெரிய வந்ததாக கூறினார். இது தவிர்க்கப்பட வேண்டும் என்று கூறிய நீதிபதி குற்றச் செயல்களில் ஈடுபட்டு முதன்முறையாக சிறைக்கு செல்வோர்க்கென தனியாக சிறைகளை அமைப்பது குறித்து முடிவு செய்ய வேண்டும் என்றார். இதனால் அவர்கள் பெரும் குற்றவாளிகளாக மாறுவதை தடுக்கலாம் என்று குறிப்பிட்ட நீதிபதி இது தொடர்பாக உரிய அறிவுறுத்தல்களை நீதிமன்றம் வழங்கும் என்றும் தெரிவித்தார். அதற்கு பின் அரசு ஆலோசித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டார்.